அதிகமான மனோசக்தி அதிகமான மனோவேகம் உடைய குறிப்பாக குறித்த கால குறித்த செயல் ஞானம் உள்ள கடகராசி அன்பர்களே, சிறப்பானதொரு பலன்களையெல்லாம் இதனால் வரைக்கும் நிகழ்த்து இருக்கிறீர்கள், நடத்தி காட்டியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஞானத்தினாலே, சிந்தனா சக்தியினாலே பலருக்கு அனுகூலம் எல்லாம் கிடைத்திருக்கிறது. சனி பகவானுடைய சஞ்சாரம் தங்களுடைய நான்காவது ராசியான துலா ராசியிலிருந்து ஐந்தாவது ராசியான விருச்சிகத்திற்கு இந்த சஞ்சார நிகழ்வுகளினால் ஏற்படக்கூடிய பலன் பலன்களை எல்லாம் காண்போம். உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் சந்திரன். உங்கள் ராசியில் சந்திரனுக்கு சொந்த இடம், ஆட்சியாக இருப்பார். இதே விருச்சிக ராசியில் உங்கள் ராசி அதிபதி வந்து நீச்சமாகுவார். நீச்சம்னா செயல் இழந்து பலத்தை இழந்து விடுவார். அப்படி பலத்தை இழப்பதினாலே, சந்திரன் நீச்சமாவதினாலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் கடக ராசிக்காரர்களுக்கும் நிறைய மனோரீதியான வித்தியாசங்கள் இருக்கிறது. சில ஒரு அந்த ராசிகள் ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. ரெண்டுமே ஜலராசின்னு சொல்லுவோம், வாட்டரி சயின்ஸ்னு. இருந்தாலும் சந்திரனுடைய நிலை, அதனுடைய ஸ்டேட்டஸ் மாற்றத்தினால் என்னாகும், பர்ஸ்பெக்டிவில் சேஞ்சஸ் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங்கில் சேஞ்சஸ் இருக்குது. இந்த விருச்சிக ராசியில் இப்போ வந்து சனி பகவான் வர்றார், விசாகத்தில் வர்றார் நட்சத்திரத்தில். அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு வந்து ஆறு மற்றும் ஒன்பதாவது இடத்திற்கு அதிபதி. ஜனவரி வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ்ஸு, கொஞ்சம் காம்படிஷன், கொஞ்சம் பழுது, பொறுப்புகளில் குறைபாடுகள், ஆரோக்கியத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், சிகிச்சைகள் இருக்கும். சிகிச்சைகளுக்கு சரியான பலன் கிடைக்கிறதில்லை. ரொம்ப அலையணும், ரொம்ப காத்திருக்கணும், நிறைய செலவு பண்ணணும், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க. குறிப்பாக குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தி லெவல் ஆஃப் இம்யூனிட்டி வேரி ஆகும். தொற்று நோய், இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வரும். ஏன்னா சந்திரன் வந்து நீச்சமாகக்கூடிய ராசி விருச்சிகம். சனி பகவான் இந்த ரோகஸ்தானத்துக்கு அதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லையோ, ஹி வில் பிரிங் டவுன் தி இம்யூனிட்டி லெவல். சிலருக்கு சோகைகள்லாம் ஏற்படும், அனிமிக்கா. எஸ்பெஷலி பெண்களுக்கு மாதவிடாய் தொந்தரவுகள் எல்லாம் சற்று அதிகமாகும். மோர் லாஸ் ஆஃப் பிளட், ஏன் தெரியுமா? விருச்சிக ராசி வந்து அப்டமனல் அண்ட் பிலோ ரீஜன் அந்த ஏரியாவை வந்து மேனேஜ் பண்ணுது, கால புருஷனுடைய அந்த அங்கம். ரோகஸ்தானம் அந்த அவயங்கம், அதுக்கு சம்பந்தப்பட்ட வியாதி, இயற்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் தடங்கள்,
இதெல்லாம் ஏற்படும். கவனமாக இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லவா, சாப்பிட்றதில் டயத்துக்கு சாப்பிட்ருங்க, தூங்குறதில் நேரத்துக்கு தூங்கிடுங்க. ஏன்னா அந்த தூக்கமும் சாப்பாடும் சரியாக நீங்கள் அந்த டைம் டு டைம் மெயின்டைன் பண்ணினா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஆனால் அதுதானே முடியறதில்ல அப்படின்னு ஒரு வருத்தம் தெரியுது எனக்கு. சரி, அதுக்கு ஒரு உபாயம் சொல்லவா, நீங்கள் நிறைய மென்டல் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, மைண்டில் நிறைய சர்க்கஸ் பண்ணுவீங்க. ஆனால் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்னு வர்றப்போ உங்களுக்கு அதில் ஸ்டெபிலிட்டி இருக்காது. சரி, நாளையிலேருந்து ஒரு ஜிம்முக்கு போகலாம், இல்லை ஒரு ரன்னிங் போகலாம், ஜாகிங் போகலாம், வாக்கிங் போகலான்னு ஒரு பிளான் இருக்கும். அதுக்கு தூக்கத்துலேருந்து எழுந்திருக்க முடியாது. சரி, போஸ்ட்போன் பண்ணிடுவீங்க. சரி, ஏதோ ஒரு நாள் ஒரு உத்வேகத்தில் போயிடுவீங்க, ரெண்டு நாள் போவீங்க, மூணாவது நாள் போக முடியாது. இது தி ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மனநிலை, உடல்நிலை. இந்த மனதும் உடலும் இருக்கிறதே, அந்த இரண்டுக்கும் ரெண்டு எனர்ஜி இருக்குங்க, மென்டல் எனர்ஜி, ஃபிசிக்கல் எனர்ஜி. இந்த ரெண்டும் வந்து சிங்க் ஆகிறதில்ல, ஒன்றுக்கு ஒன்று ஒத்துப்போகாது. அதனால் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அடிக்கடி இருக்கும். இந்த சனி பகவானுடைய சஞ்சாரத்தினாலும் கூட இந்த பிரச்சனைகள் அதிகமாகும். அப்டமன், வயிறு, பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம், ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஃபுட் அண்டு ஸ்லீப் டைமு கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, இப்போது 2015 அனுஷம் நட்சத்திரத்துக்கு சனி பகவான் வரார். அந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு சனி பகவான் வர்றப்ப என்ன பண்ணுறார் பாருங்கள். சொந்த நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம், 7-8 அதிபதி வந்து உட்கார்ந்தார் 5. சரி, நீங்கள் யார்கிட்டையுமே போட்டி போடக்கூடாது, சேலஞ்சு பண்ணக்கூடாது. இன்னொன்று, வாக்குறுதிகளை அள்ளி வீச வேண்டாம். நான் இந்த ஹெல்ப்பு பண்ணுறேன் உங்களுக்கு, அதை பண்ணுறேன்னு சொல்ல வேண்டாம். வாக்கு கொடுக்காதீர்கள். ஏன் தெரியுமா? அப்படி வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்ற முடியாது, மாட்டிக்கொள்வீர்கள், அவர்கள் உங்கள் மீது பழி சொல்லுவார்கள், எதிரிகள் தொல்லைகள் எல்லாம் ஏற்படும். வாகனங்களில் கவனம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், வாகனங்களை நீங்கள் ஓட்டி செல்வதில் சில தடங்கள், தொந்தரவுகள், பிறருடைய தவறுகளினால் உங்களுக்கு அபாயம், விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எண்ணங்கள் ஈடேறி கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும், கடைசி வரை ஒரு வேலை எடுத்து முடிக்கக்கூடிய நேரம் வரைக்கும் நீங்கள் கவனமாக ஒவ்வொரு நிலையிலும் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், கடைசி ஒரு நிமிஷத்தில், லாஸ்ட் மூமெண்ட், நெக் ஆஃப் தி மூமெண்ட்டில், கடைசியில் ஒரே ஒரு சிறு தவறுகளினாலே எல்லாமே குழம்பி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருங்க. நண்பர்கள் பழக்க வழக்கங்களிலே ரொம்பவும் கவனமாக இருக்கணும். போட்டி, வழக்கு, வியாஜியங்கள் பாதகமாக போகலாம். முடிவுகள், இழப்புகள் ஏற்படலாம். வண்டி, வாகனங்கள், ஆஸ்திகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே போட்டியை தவிர்த்து சுமூகமாக சமரசம் செய்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி சமரசம் செய்து கொண்டாலே நீங்கள் எளிதில் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வர முடியும். உதவிகளை கேளுங்கள், மறக்காமல் கேளுங்கள். சங்கோஜப்படாதீர்கள், கூச்சப்படாதீர்கள். உதவி தேவை என்று சொன்னால் வாய் திறந்து கேட்பதற்கு பழகிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தவறு என்று பட்டால், அவர் பெரியவரானால் சற்று பொறுத்து சரியான சமயம் பார்த்து நாசுக்காக தெரிவியுங்கள்.
ஓப்பனாக பேசக்கூடாதுங்க. ஆரோக்கியத்தில் ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம், இருந்தாலும் சிறு சிறு ஔஷதங்களை மெடிசின்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு தான் வரணும். ஹவ் டு மெயின்டைன் தி ஹெல்த். சரி, தூக்கத்தில் கரெக்டாக இருக்கணும், வெண்மை நிற தலையணை உரை, ஒயிட் கலரில் பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட்டு, பிளாங்கெட் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ரெட்டு கலர் வேண்டாம், பிளாக்கு டார்க்கு கலர்ஸும் வேண்டாம். உங்களுக்கு வந்து ஓம் நம சிவாய என்று சொல்லக்கூடிய மந்திரம், அதனுடைய ஜெபம் நல்லதொரு பரிகாரங்களை கொடுக்கும். சந்தியா வேலைகளில் பண்ணணும், ஜபம் பண்ணுறதான முழு பலன் கிடைக்கும். உங்களுக்காக ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தை தியானத்தில் உடற்பயிற்சியில் ஒதுக்குங்கள். இது உங்களுக்கு பாக்கி 23 மணி நேரத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு சாதனமாக அமையும். இந்த கலர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் டார்க் கலர் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சப்போஸ் கடகராசிக்காரர்களை நீங்கள் யாராவது 8 நம்பரில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. ரொம்ப வந்து அது ஹிட்டிங் நேச்சர் இருக்குது. வாயு பதார்த்தங்களை அவாய்ட் பண்ணுங்கள். உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய, பிறகு இந்த அதிகமான குளிர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய பதார்த்தங்களை எல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும். உணவில் ஒரு கட்டுப்பாடு, ஒரு பத்தியத்தை நீங்கள் கடைபிடித்தால்தான் உங்களுக்கு உடல்நிலை மனநிலை பலன்கள் நல்ல முறையிலே நடக்கும். உடல்நிலை மனநிலைக்கு ஆதாரம், மனநிலை உடல்நிலைக்கு ஆதாரம், இது இரண்டும் சேர்ந்து வெற்றிக்கு ஆதாரம். அதனால் இவற்றை நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருந்தால் இதுவே சிறந்த பரிகாரமாகும். விநாயகருடைய வழிபாடு, குறிப்பாக சனிக்கிழமைகளில், நான் வந்து சில சூக்ஷ்மமான பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். சனிக்கிழமை வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். விநாயகருடைய மூல மந்திரம் தெரிந்திருந்தால் மூல மந்திரத்தை ஜெபம் பண்ணுங்கள். ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதய வர வரத சர்வஜனம் மே வச்சமான எஸ் ஸ்வாஹா ஸ்வாஹா. இது தெரியலையா? சரி, ஓம் கணபதயே நமஹ, மகாகணபதயே நமஹ. இந்த மந்திரங்களை எல்லாம் நீங்கள் பழகிக்குங்க. இது சவுண்ட் எனர்ஜி, நிறைய மேஜிக் பண்ணும். இந்த 2016 கேட்டை நட்சத்திரத்தில் வர்றப்போ உங்களுக்கு 3rd and 12th ஹவுசஸ் ஆப்ரேட் ஆகும். 3 மற்றும் 12th இடம் தோல்விகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இழப்பு, தோல்விகள், நஷ்டங்கள், உறவுகளிலே இழப்பு, உறவுகளை தொலைத்து கொள்வது, சில பேருக்கு ஏதாவது ஃபேமிலி கோர்ட்டு கேஸ் விவகாரம் ஆனிச்சுன்னா செப்பரேஷன்ஸ், ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டியை லூஸ் பண்ணிக்கிறது, இழந்து விடுவது, கேஸுக்கு போகாதீங்க, காம்ப்ரமைஸ் ஆகுங்க. மன வருத்தம் இருக்கும், ஈகோ வந்து நிறைய ஈகோவுக்கு அடி விழும், ஐயோயோன்னு கதறும் ஈகோ இருக்க. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், 4 அந்தக்கரணங்கள் இருக்கிறது. எந்த வேலையை செய்தாலும் இந்த 4 அந்தக்கரணங்கள், மென்டல் சாஃப்ட்வேர் இது. இந்த 4 சாஃப்ட்வேரும் ஒர்க் பண்ணும் எந்த வேலையை செஞ்சாலும். நீங்கள் ஒரு பாஸாக இருந்து உங்களுடைய டிரைவருக்கு ஒரு வேலையை சொன்னீங்கன்னா அப்போ வந்து ஈகோ கொஞ்சம் எழுந்து நிற்கும், இன்டலெக்சுவாலிட்டி எழுந்து நிற்கும். ஈகோன்னா தன்முனைப்பு, அகங்காரம்னு சொல்கிறோம் இல்லையா. மனசு அவுட்டர் மைண்ட், புத்தி இன்டலெக்ட்,
சித்தம் விஷஸ் அகங்காரம் ஈகோ. இது என்ன பண்ணு தெரியுமா, இது நாலுமே வேலை பார்க்கும், ஒன்று ஒன்று ஒவ்வொரு பர்சன்டேஜில் வேலை பார்க்கும். உங்கள் டவுன் தி லைன்ஸ் கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுடைய ஈகோ அண்ட் இன்டலெக்சுவாலிட்டி இது ரெண்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கூடவே விஷ் அப்படிங்கிறது ஒரு பேக்கிங் சப்போர்ட்டாக இருக்கும். மனசு அப்படின்றது கொஞ்சம் பின்னால் தள்ளியிருக்கும். இதே நீங்கள் உங்கள் பாஸுக்கிட்ட பேசுனீங்கன்னா, நீங்கள் ஏதாவது உதவி எதிர்பார்த்தால் ஒருத்தர்கிட்ட, அப்போ என்ன பண்ணும், ஈகோ பின்னால் போயிடும், மனசும் கொஞ்சம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நிற்கும். அதுக்கு ப்ரேயர் ஸ்டேஜில் புத்தி இன்டலெக்டு அப்புறம் அகங்காரம், இது இன்டலெக்ட் அப்புறம் விஷ்ன்றது இருக்க சித்தம், இது ரெண்டும் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, கடகராசிக்காரர்களே உங்களுடைய மென்டல் சாஃப்ட்வேர் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இந்த மைண்டு ஃபார்முலாஸ் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. உங்களது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்து கூட உங்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால், கிரகத்தினுடைய சஞ்சாரம், நிலை, பலம், பார்வை இதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கக்கூடிய விஷயம். அதனால் இந்த 2016 கேட்டை நட்சத்திரத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம் சுகமில்லை. 2017 அக்டோபர் மாதம் முடிகிற வரைக்குமே சனி பகவானுடைய சஞ்சாரம் வந்து 5-6 இடத்துக்கு போகிற வரைக்குமே கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். உங்களுக்கு ஓம் மகா கணபதியே நமஹ அல்லது க்ளீம் என்று சொல்லக்கூடிய மூலமந்திரம், சிவனுடைய மகா கணபதியினுடைய வழிபாடு மிகவும் அவசியம். கலர் எனர்ஜியில் வெண்மை நிறம், வெளிர் மஞ்சள் நிறம் ரொம்பவும் சிரேஷ்டம். தீபம் தெரப்பி சனீஸ்வர சாந்தி தீப எண்ணெய், அதனாலே நீங்கள் சாயங்கால நேரத்தில் ஒரு 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அந்த தீப தைலத்தில் விளக்கேற்றுங்க. நீங்கள் தான் ஏற்றணும் அப்படின்னு இல்லை, உங்கள் குடும்பத்தினர் யார் ஏற்றினாலும் அந்த வீட்டில் நீங்கள் வாசம் செய்ய வேண்டும். நீங்கள் வாசம் செய்யக்கூடிய இடத்துல அந்த தீபம் ஏற்றப்பட வேண்டும். பூஜை ரூமில் எக்ஸ்ட்ரா 2 தீபம் வச்சு அதில் ஏற்றணும். இந்த காமாட்சி தீபம் அல்லது 2 குத்து விளக்கு வச்சுருப்போம் இல்லையா பூஜை அறையில், இன்னொரு 2 தீபம் எக்ஸ்ட்ரா வைக்கணும். கூடுதலாக 2 வைத்து அதில் தீப எண்ணெயை, இந்த சனீஸ்வர சாந்தி தீப எண்ணெயை விட்டு ஏற்றினால் சனி பகவானுடைய துஷ்ட கிரணங்கள், துஷ்ட கதிர்வீச்சுகள் உங்களை பாதிக்காமல் இந்த துஷ்டமான கெடுதலான பலன்களை எல்லாம் தவிர்த்து உங்களுக்கு நல்லதொரு ஆயுர் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், வெற்றி, நல்லதொரு வருமானம், புகழ், அந்தஸ்து இவைகளை எல்லாம் சிறப்பாக கொடுக்கும். சுபிக்ஷமாகட்டும். நன்றி.